உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் போச்சு தாத்தா, எல்லாம் போச்சு. என் சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமே போச்சு. நான் உங்ககிட்ட எனக்கும் அன்பரசுக்கு நிச்சயதார்த்தம்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போனேன். ஆனா அம்மா அதை நடக்க விட மாட்டாங்க போல இருக்கு தாத்தா. ஆமா தாத்தா, ஒரு கல்யாணம் நின்னு போறதுக்கு காசு பணம் வரதாச்சுன்னா பெத்தவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ள கூட காரணமா இருக்கலாம். ஆனா ஏன் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற தட மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வந்திருக்காது தாத்தா. சந்திரசேகர் அங்கிள் அன்பரசியா அவரோட பொண்ணுன்னு ஊரறிய சொல்லி ஜானகி பாட்டி அவதான் என்னோட மூத்த பேத்தினும் இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னாங்க. இப்ப என்னடா, அவங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? அதுவும் அன்பரசி உங்க பொண்ணுதானு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டுங்க, அதுல ப்ரூஃப் ஆனதான் கல்யாணம்னு இந்த மாதிரி கண்டிஷன் போட்டுட்டாங்க தாத்தா. கேக்குற உங்களாலே தாங்க முடியலையே, சந்திரசேகர் சாருக்கு எப்படி இருந்திருக்கும் தாத்தா? இப்படி ஒரு கண்டிஷன் யாராவது போடுவாங்களா? தான் பொண்ணு தனக்குதான் பிறந்தானு நிரூபிச்சாதான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும்னா, அதுவும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்ட சொன்னா, அது கேட்க எவ்வளவு அசிங்கமா இருக்கு தாத்தா. ஆனா அம்மா பிடிவாதமா அங்கிள் கிட்ட ரிசல்ட் வந்த அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. விஸ்வா, அன்பரசி தான் சந்திரசேகரோட உண்மையான பொண்ணு, அவதான் அந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் அதுதான் ரிசல்ட்டா வரப்போகுது. இந்த கல்யாணம் நடக்கும் விஸ்வா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா அங்க இந்த வார்த்தையை சொன்னப்ப நீங்க பாத்துருக்கணும் தாத்தா, அந்த வீடே உடைஞ்சு போச்சு. அன்பரசி கலங்கி போய் அழற தாத்தா. என்னால ஆறுதல ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அன்பரசி பாவம் தாத்தா. ஆமா, அவதான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. அது தெரியாம அவளை எல்லாரும் பாடா படுத்துறாங்க. அந்த சிவகாமியும் அவங்க அப்பனும் என்ன மட்டும் இந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் அன்பரசி யாருங்கிறத சந்திரசேகர் கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா விதி என்னை இப்படி முடக்கி போட்டுருச்சு. அன்பரசி பாவம் தாத்தா, அவ வயசுக்கு மீறி கஷ்டத்தை சுமக்கறா. அவ கண்ணில இருந்து வர கண்ணீரை பார்த்தா எனக்கு மனசுக்கு தாங்க மாட்டேங்குது. அம்மா பேச பேச அவ அழுதுகிட்டே இருந்தா. ஆனா என்னால அம்மா பேசுறத தடுக்க முடியல. அவ என்ன எவ்வளவு லவ் பண்றா தெரியுமா தாத்தா? நீ கவலைப்படாத விஸ்வா, அன்பரசிக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இத யாராலையும் தடுக்க முடியாது. விஸ்வா நீ கவலைப்படாம இரு. அன்பரசி, நடக்க போறத நினைச்சு பார்த்து கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமையில மனச போட்டு குழப்பாம கடவுளை நம்புறதுதான் ஒரே வழி. சரி, நீ இங்கேயே இரு, நான் போய் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மஞ்சு, நீ போய் சாப்பிட்டு வா. அன்பு, என்ன விளையாடுறியா? நேத்தும் இந்த மாதிரிதான், எதுவும் சாப்பிடாமயே படுத்துட்ட. விஸ்வா சார் வந்து அந்த ஜூஸையாவது குடிக்க வச்சாரு. இன்னைக்கு சாப்பாடு வேணாம்னு வெறுவைத்தோட படுக்கறேங்கற. இங்க பாரு அன்பு, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க எந்த காரணம் கொண்டும் சாப்பாட்ட வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சொத்து இந்த உசுறு மட்டும்தான். அதையாச்சும் நம்ம தக்க வச்சுக்கணும் அன்பு. ஆமா முட்டு போண்டா, கரெக்டா சொல்லிட்ட. ஏன் அனன்யா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? ஏதோ போனா போகட்டும்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா தான் மிரட்ட பாக்குற.
இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கான்ல இருக்கேன். நீ வேற என்ன ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது பேசுன, அப்புறம் மண்டைய உடைச்சிருவேன் பாத்துக்க. அடேங்கப்பா, உனக்கு கோபப்படலாம் தெரியுமா மஞ்சு? நீ மிரட்டின மிரட்டல என் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு எப்படி உதறுது. ஹே, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, புரியுதா? இந்த வீட்ல உண்மையா பிறந்த பொண்ணு நானு. ஏதோ ஃப்ளூக்ல உள்ள வந்து ஓசியில தின்னுகிட்டு இருக்க நீ. நீ எல்லாம் என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கியா? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். நீ ரொம்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. ஏ ரூம்ல உட்காந்துக்கிட்டு என்னையே வெளியில போக சொல்றியா நீ? இந்த திமிருக்கு தாண்டி ஆண்டவன் உங்களுக்கெல்லாம் அடிச்சிருக்கான் ஆப்பு. அதான் உன் ஃப்ரெண்டு இங்க இருக்காளே, 600 கோடி சொத்தோட ஏக வாரிசு. இதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பழையபடி பிளாட்ஃபார்ம் தான். கையேந்தி பவன்ல 2 இட்லி வாங்கி சாம்பார கையில ஊத்தி நக்கி நக்கி குடிக்க வேண்டியதான். ஏசி ரூம் வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடுன்னு உங்க தகுதிக்கு மீறி அனுபவிச்சீங்கல்ல. இதுக்கப்புறம் எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால ஆசை தீர அனுபவிச்சுக்கோங்க, சரியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி வந்து இத பேசிக்கிட்டு இருக்க? என் பிரச்சனையே இதோ இங்க உட்காந்துட்டு இருக்காளே இவதான். எங்கிருந்தோ வந்த அவ ஏன் இடத்துல உட்காந்து எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப என்னடானா, நான் இந்த உலகத்திலே எழுந்துட கூடாதுன்னு நினைக்கிற ஏன் விஸ்வாவ இவ தட்டிட்டு போக பாத்துட்டு இருக்கா? டிஎன்ஏ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இருக்க என் ஆத்திரம் தீர அடிச்சு இந்த வீட்டை விட்டு அவளை கழுத்தை புடிச்சு தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ற என் அப்பா பாட்டி கூட வரமாட்டான். ஆனா இந்த டெஸ்ட் ரிசல்ட் நமக்கு சாதகமா வராது, அதனால நாம இங்கிருந்து நைட்டோட நைட்டா கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சீங்க. நீங்க இருக்கிற இடம் தேடி வந்து அடிப்பேன். எப்படி பார்த்தாலும் நீ என் கையால அடி வாங்க போறது கன்ஃபார்ம். மிஸ் அன்பரசி, 600 கோடி. உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1, 2, 3. Your days are numbers. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.